வெல்கம் டு ஆல் இன் ஸோன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து ஜவ்வரிசி பாயசம் அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலில் முதல் தடவை இதான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் தெரிய வரும் நம்ம ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஜெவசி நான் எடுத்து இருக்கேன் அதாவது மூணு கப்பு எடுத்து இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ கப்பு வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் மூணு கப்பு எடுத்து இருக்கேன் இது மூணு மணி நேரத்துக்கு முன்னால் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதாவது தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் அப்புறம் சக்கரை வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பாதாம் பாதாமை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் ஏலக்காய் தூள் அது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம் இப்போ பாலை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டுருக்கோம் அடுப்பில் நல்லா கொதிக்கணுங்க அதாவது பாருங்கள் நல்லா ஏடு வரணும் நல்லா ஏடு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இதில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஜவ்வரிசியும் பாலுமா சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அதாவது ஜெவ்வரிசியை வந்து நம்ம ஏற்கனவே மூணு மணி நேரம் தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஊர்ன ஜவ்வரிசியை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு கொதிக்கிற பாலில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜெலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போடுறோம் போட்டுட்டு நல்லா கலக்கி விடுறோம் நல்லா கொதிக்கணுங்க கலக்கி விட்றோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஏலக்காய் அதை ஒட்டுறோம் அதாவது பால் சர்க்கரை ஜவ்வரிசி ஏலக்காய் எல்லாமா சேர்ந்து நல்லா கொதிக்கிறது பாருங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுத்து நம்ம வந்து இது மேலே வந்து அலங்கரிக்க நம்ம பாதாம் போடுறோம் அதாவது நீங்கள் வந்து முந்திரி கூட போடலாம் ஓகே முந்திரி அக்ரூட்டு பாதாம் எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி பாயசம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் யூ friends அண்ட் relatives. தேங்க் யூ